வெல்கம் டு தி வன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வன் தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சால்ட் ஆர்த் தான் பார்க்க போகிறோம். இந்த சால்ட் ஆர்த் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெருசாலாம் ஒன்றும் பொருட்கள்லாம் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெயிண்ட், அப்புறம் கொஞ்சம் கம், அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் போல் சால்ட், அப்புறம் ஒரு ப்ரஷ். இதை வச்சு மட்டும் நம்ம சூப்பராக இந்த சால்ட் ஆர்ட்டை பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சால்ட் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சால்ட் ஆர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பிளாக் கலர் ஷீட்டில் இந்த மாதிரி பேரட் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேரட், அப்புறம் அதோட நெஸ்ட் இருக்க மாதிரி நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பென்சிலில் இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த பேரட் தான் வரையணும்னு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பமான பிக்சர் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து கம் வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபெவிகம் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்கெட்சிலெலாம் அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி இதை நம்ம வந்து கம் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த வீடியோ எண்டில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அதுக்கு மேலேயே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நான் கம் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து சால்ட்டு கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தூளுப்பு யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தூளுப்பு இல்லை அப்படின்னா கல்லுப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு தூளுப்பு மாதிரி கிடச்சிரும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து போட்டுக்கலாம். அந்த உப்பை வந்து ஃபுல்லாக போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், தூவி விட்டுக்கலாம் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபுல்லாக தூவி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து லைட்டாக அப்படி நிமித்திட்டு நீங்கள் ஒரு 2 சுண்டு சுண்டி விட்டிங்கன்னா நல்லா அந்த உப்பு வந்து அந்த கம்மில் ஒட்டாத மிச்சம் இருக்குள்ளேயே அந்த உப்பெல்லாம் வந்து கீழே விழுந்துரும். ஓகே, அந்த மாதிரி எனக்கு வந்து விழுந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்கு வந்து பெயிண்டிங் கொடுக்க போகிறேன். இந்த பெயிண்டிங்க்கு நான் வந்து முதல்ல மரக்கிளைக்கு பெயிண்டிங் கொடுத்துக்கிறேன். அந்த மரக்கிளைக்கு நான் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் கொடுத்துக்கிறேன். இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே கொடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம அந்த சால்ட் இருக்குல்ல அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அவுட்லைன் கொடுங்க. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஃபுல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் அவுட்லைன் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுங்க, அது ஏன்னா அது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அந்த உப்பு. அதனால் வந்து ஒரு லீன் ப்ரஷ் வச்சு கொடுங்க. நீங்கள் பெயிண்டிங் கொடுக்கும்போது ஒரு சில உப்பெல்லாம் வந்து ஒட்டும் உங்கள் பெயிண்ட் ப்ரெஷ்ஷில், பட் அப்படிலாம் இருக்கத்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். நீங்கள் விடாமல் கொடுத்துட்டே இருங்க. ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மரக்கிளைக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த பேரட்டுக்கு கொடுத்துக்கிறேன். இந்த பேரட்டுக்கு வந்து நான் ஒரு பேரட் க்ரீன் கலர் கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே பெயிண்டிங் கலெக்ஷன்ஸில் பார்த்து அந்த பேரட் க்ரீன் தான் இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அந்த பேரட் ஃபுல்லாக நம்ம வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த பிக்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து வாலெல்லாம் ஒட்டி வச்சா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். நம்ம சாதாரணமாக பெயிண்டிங் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் சால்ட்டில் சால்ட் மேலே நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது ரொம்பவே யூனிக்காக ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேரட்டுக்கு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் பேரட்டுக்கு கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். உள்ளெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுக்கும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். சேர்த்தே கொடுத்துட்டேன். பாருங்கள், மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லாஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வரும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேரட்டுக்கு நான் சொன்ன மாதிரி கொடுத்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேரட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து செகண்ட் பேரட்டுக்கும் பாதி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறதுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கொடுத்து முடிச்சிடலாம். இதை ரொம்ப லேட்டாலாம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்துக்கே இதை நம்ம வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேரட்டோட அந்த மவுத்துக்கு வந்து நான் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட ஐக்கும் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். நான் ஏன் இந்த ஐஸ்க்கு வந்து பிளாக் கலர் கொடுக்கல அப்படின்னா, ஏன் என்னோடய பேக்ரவுண்ட் ஷீட்டும் வந்து பிளாக் கலர், நம்ம வரைஞ்சிருக்க அந்த ஷீட்டும் பிளாக் கலர்ன்றதுனால நான் பிளாக் கலர் கொடுத்தா லுக்காக தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் பிளாக் கலர் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த மேகம் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நான் வந்து லைட் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சில இடத்துல உப்பு ஒட்டலாட்டி மறுபடியும் அந்த உப்பு போட்டு நீங்கள் வந்து ஒட்ட வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் அதுக்கும் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நான் வந்து டார்க் க்ரீன் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேரட் க்ரீன் வேறு, டார்க் க்ரீன் வேறு. நம்ம வந்து பேரட் க்ரீன் அந்த பேரட்டுக்கே கொடுத்துட்டதுனால அந்த க்ரீனை இங்கேயும் கொடுத்தா வந்து லுக்காக தெரியாது நம்மளுக்கு. ஸோ இந்த லீஃப்க்கெலாம் நான் வந்து டார்க் க்ரீன் கொடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ நான் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த கீழே இருக்க குட்டி குட்டி குன்றுகள் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலாம் நான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டு இந்த கிராஸ் மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கும் நான் வந்து டார்க் க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாத்துக்கும் வந்து டார்க் க்ரீன் கொடுத்து முடிச்சிட்டேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நான் அதுக்கு நெஸ்ட்டு வரைஞ்சிருந்தேன். அந்த நெஸ்ட்டுக்கு நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் லுக்காக தெரியும்ல, அதனால அதுக்கு நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அது குன்றுகளுக்கும் நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபுல் லுக். ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதை பண்ணும்போது ரொம்ப நல்லாவும் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த கிராஃப்ட் வந்து இவ்வளோ தான். அது நெஸ்டெல்லாம் பாருங்கள், ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. உள்ளே நான் வந்து குட்டி குட்டி எக்கு மாதிரி வந்து வரைஞ்சி போட்டிருந்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கீழே வந்து ஒரு ரெண்டு பழம் இருக்க மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு நான் வந்து ரெட் கலரில் குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டு பழம்லாம் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ரைஸ் ஆர்ட் ஒன்று போட்டிருக்கோம், பார்க்கலாட்டி அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ரைஸ் ஆர்ட், சால்ட் ஆர்ட்லாம் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்ட் பார்த்துடலாம். இப்போ வாங்க போய் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் வந்து நவனிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோரா பிக்சர் வரைஞ்சி பண்ணியிருந்தேன். இவங்க வந்து நம்ம சேனல் நேம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம பண்ண ரைஸ் ஆர்ட் தான் இது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நவனிட்டா இந்த ஆர்ட். எனக்கே இந்த ஐடியா வரல. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து நவனிட்டா சிஸ்டர் தான் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம பண்ண ஒரு கேம் தான். இதில் வந்து என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நம்ம பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே அவங்க வந்து செஞ்சு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு போட்டோ உடனே வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சதில். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நம்ம போட்டோன்னே ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே செஞ்சு அனுப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நவனிட்டா நீங்கள் பண்ணியிருக்க கிராஃப்ஸ் எல்லாமே. ஓகே, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதை வந்து ஒரு தனி வீடியோவாகவே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.